வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீடித்த புகழ், உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க, குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க, சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க, குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர பயிற்சி, ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான். குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தனி மனித ஜாதகத்தில் நடப்பு தசை, குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சுச்சமம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தனி மனித ஜாதகத்தில் தற்போது சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்கங்க. தனி மனித ஜாதகத்தில் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்தை பார்த்துட்டு யோக தசையா, அவயோக தசையா, உங்கள் லக்னத்திற்கு யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகுதான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா 100% செயல்படுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உதாரணமாக 2025 புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இந்த 2025 3/2/2025 வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார். 4/2/2025 அன்று குரு வக்கர நிவர்த்தி ஆவார். அதே போல் 28/3/2025 அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார், சனி பயிற்சி ஆவார். அதற்கு அடுத்தபடியாக 14/5/2025 அன்று ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார். 20/5/2025 அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார், அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம். 17/7/2025 28/11/2025 வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார். அதற்கடுத்தபடியாக 17/10/2025 அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ண போவார். 11/11/2025 அன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும். அப்போது இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு கேதுவை வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரா, சனி வக்கரமாக இருக்கிறாரா, இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன, புத்தி என்ன, அந்தரங்கள் என்ன, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகும். உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்கள்லாம் மாறுபாடான பலன்கள் நடக்கும், சனி வக்கர பயிற்சி காலங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும். அப்போ இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறனால ஒரு 20-30% மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும், ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும். தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம், லக்னாதிபதி, தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம். ஆனால் கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும். உங்கள் ராசிக்கு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி, ராகு, கேது, குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம். அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு எப்போ வக்ரமாக போகிறார், சனி எப்போ வக்ரமாக போகிறார், ராகு எது பயிற்சி எப்போ நடக்க போகுது, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம், அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. வணக்கம்.
நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. மற்றவங்களுடைய மனதை படிக்க தெரிந்த மனிதர்களாக இருக்கிறனால ஒரு கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டதில் பங்கு போட்டக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 நீண்ட ஆயுள், நிறை செல்வம், மங்காத புகழ், தேவைக்கு அதிகமான பண வருமானம் அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை வாழ, அதுவும் குடும்பத்தோட சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கடந்த ஒரு வருஷமாக எல்லோருமே சிறப்பாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ 2024 எப்படிப்பட்ட சங்கடத்தையும் வழிவேதனையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறேங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுமையான 100% நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த 2024 வருடம் உங்கள் ராசியிலேயே குரு இருந்தார். அப்போ உங்கள் ராசியில் குரு இருந்தால் நல்லது தாங்க. என்ன நல்லது? பிரச்சனைகள், அவமானம், சங்கடம், வழிவேதனை, ஏமாற்றம், இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை குரு உங்கள் ராசியிலிருந்தால் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து தான் 2025 அடி எடுத்து வைக்க போகிறீங்கன்னு புரிஞ்சுங்க. அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு 10th இடத்துக்கூடிய சனி என்ன செஞ்சுருப்பாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30% மனிதர்களுக்காவது தொழிலில் முடக்கம், சங்கடத்தையும் பொருளாதார பின்னடைவையும் கொடுத்து நிறைய சங்கடத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா ரிஷபராசினா இதுதான் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 10th தொழில்ஸ்தானம். அந்த 10th சனி அமர்ந்து எந்த சுபகிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி கடினமான உழைப்பாளியாக கடினமான வேலையை கொடுத்துருவார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பொருளாதாரத்தில் பின்னடைவை கொடுப்பார். இந்த இரண்டுமே சேர்ந்து கொடுத்ததுனால கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத மனிதர்களுக்கு மீண்டும் நிறையா வேலைக்காக பண விரயம், பொருள் விரயம், கால விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த அதிகாரிகள் மூலிமா ரொம்ப டார்ச்சர் கிடச்சிருக்கும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றிட்டு எங்கேயாச்சும் போயிடலாமான்னு தோணி இருக்கும். அப்போ கடந்த காலத்தில் தொழில் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லோருக்குமே சிறப்புன்னு சொல்ல முடியாது, நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இரண்டாவது, உங்கள் ராசிக்கு 11th ராகு குருவோட வீட்டில் இருக்கிறனால குருவை போல தான் செயல்படுவார். இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் விரயஸ்தானத்தை சனி பார்த்துட்டார். தன்னுடைய 3rd பார்வையினால் எவ்வளோ லாபம் வந்தாலும் கையில் தங்காது. வரவுக்கும் செலவுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கும். மருத்துவ செலவு, கல்விக்கான செலவு, தாயாருக்கான உடல் ரீதியான செலவு, இது ஏதோ ரூபத்தில் வீண் விரை செலவுங்கிற பேரில் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இல்லை நிலத்தை வாங்கி போட்டிருப்பீங்க, டியூ கட்டிகிட்ருப்பீங்க, கையில் பணமே தங்கியிருக்காது. வரவுக்கும் செலவுக்கும் நிகராக தான் இருக்கும். காரணம், சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3rd பார்வையினால் விரயஸ்தானத்தை ரிஷபராசிக்கு விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஏதோ ரூபத்தில் எந்த வழியில் பணம் வந்துச்சோ அந்த வழியில் விரை செலவாயிருக்கும். ரிஷபராசிக்கு 4th சனி பார்த்தார். அப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் கவனமாக இருங்க, நல்லா படிங்க, கவனித்து படிங்க, விளையாட்டு பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொன்னாலும் கூட சனியுடைய தாக்கம் 4th இருக்கும் பொழுது விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு ஒரு சில மதிப்பெண்கள் கிடைக்காத ஒரு காரணத்தினால வெற்றிக்கு அருகாமையில் போய் பின்வாங்கியிருப்பீங்க. மதிப்பெண் கம்மியாக போயிருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் அத்தனையும் தள்ளி போயிருக்கும். என்ன காரணம்னா, சனியை பொறுத்த வரைக்கும் கல்வி ஸ்தானத்தை, ஒழுக்கஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கூடா நட்புங்கிற பிற நம்ம வாழ்க்கை கிடைத்த காலமாக தான் 2024 இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் ரிஷபராசிக்கு 7th குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். குரு சுபகாரியம், சுப நிகழ்ச்சி, நல்ல விஷயங்கள் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்து நல்ல காரியத்தை கொண்டு வந்து பக்கத்தில் விட்டார் அப்படின்னா சனி அதெல்லாம் கெடுத்துட்டு போயிருப்பார். அப்போது நல்ல முறையில் திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்து கூடி வர நேரத்தில் ஏதோ ரூபத்தில் அந்த காரியம் தட்டி போயிருக்கும். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 7th ரிஷபராசிக்கு 7th பார்க்கும் பொழுது வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது, கூட இருக்கக்கூடிய நண்பர்களை எதிரிகளாக மாறுறது, கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது, இப்படிப்பட்ட சங்கடத்தை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 3rd பார்வை, 7th பார்வை, 10th பார்வையினால் பார்க்கக்கூடிய இடத்தை கெடுத்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை உங்கள் ஜாதகத்தில் 5th பார்க்குறனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமையும் தைரியமும் பிடிவாதத்தினால எப்படியே காலத்தை கடந்து வந்துட்டீங்க.
குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருந்தாலும் ஒரு சிலர் பிரிந்து வந்து தனிப்பட்ட முறையில் சொந்த தொழில் தொடங்கி ஜெயிக்கிறதுக்கான உத்வேகமும் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக 2025 இருக்க போகுது. குருடைய பார்வை 9வது பார்வையினால் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடந்த காலத்தில் தகப்பன் வர்க்க வழி சொத்துக்காக மீன்றை செலவு தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. இந்த 2025 ஏன்னா ரெண்டு விதமான பஞ்சாங்கத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், ஒன்று சபரி இன்னொன்று வாசன். இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு வக்கர நிவர்த்திங்கிறது 4/2/2025 முடிஞ்சிடும். அப்போ குரு வக்ரகதி முடிந்ததற்கு பிறகு உங்கள் ராசியில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருனாவே மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய காலமாக 2025 இருக்கும். அதேபோல் சனியை பொறுத்த வரைக்கும் 28/3/2025 பிறகு தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்துக்கு போவார். நீங்கள் லாபஸ்தானத்துக்கு சனி போனால் லாபத்தை கெடுப்பாரா அப்படின்னு கேட்டால் ராகு இருக்கும் காலம் வரைக்கும் கெடுப்பார். ராகு எப்போ விலைக்கு வராருன்னு பார்த்துட்டிங்கன்னா 20/5/2025 பிறகு ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியுடைய தாக்கத்திலிருந்து விலகி கீழே வந்துடுவார். அப்போ பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உபஜயஸ்தானத்தில் பாவகரங்கள் இருக்கிறது நல்லது. அப்போ 3, 6, 10, 11 பாவகரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 3, 6, 10, 11 பாவகரங்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னா தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்று தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் தொழிலில் நிறைய முடக்கம் சங்கடங்கள் வலி வேதனைகள் வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்துச்சு கடந்த வருஷத்தில். இந்த சனி இப்போ லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல உபதேசஸ்தானத்துக்கு போகும் பொழுது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய வல்லமை கண்டிப்பாக இருக்கும். அதே போல் 14/5/2025 அன்று குரு பயிற்சி நடக்கப்பொழுது குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார். குருனா தனகிரகம், புத்திர காரகன். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியுடைய தாக்கத்திலிருந்து விலகி அந்த 5ஆம் மாதத்தில் போகும் பொழுது 5வது மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்து குடும்பம் அமையாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இதுக்கான முயற்சி எடுத்து திருமணமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் திருமணம் நடக்கும். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, அந்த 3வது மாதத்திலிருந்து 5வது மாதம் வரைக்கும் இந்த 2 மாதங்கள் சனியும் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்தே 11ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்போ 2 பாவகிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அங்கே நல்ல விஷயத்தை பண்ணக்கூடாது. அது லாபஸ்தானத்தில் இருக்கிறனால கரெக்டாக 3வது மாதத்திலிருந்து 5வது மாதம் வரைக்கும் இந்த 2 மாதத்திற்கு பொருளாதார நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அப்போ ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3வது மாதத்துலேருந்து 5வது மாதம் வரைக்கும் எல்லோருமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள், வேலை செய்யக்கூடிய மனிதர்கள், படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் கூடா நட்புங்கிற பேரில் பேரை கெடுத்துக்கூடிய வாய்ப்பு, படிப்பு தடப்படக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கிறனால இந்த 3வது மாதத்துலேருந்து 5வது மாதம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த 5வது மாதத்துக்கு மேலே குரு தனகிரகமாக இருந்து தனஸ்தானமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனால எந்த விதமான பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் இருக்கிறதுனால மீண்டும் இருக்கக்கூடிய 7 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தால் தன்னோட 5ஆம் பார்வையினால 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சுமூக தீர்வு வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது. பார்த்தா என்ன நடக்கும், சுப வழியில் கடன் வாங்குவீங்க. நிலபலம் பிடிக்கிறதுக்காக, வாகனம் வாங்கிறதுக்காக, விளை நிலங்கள் வாங்கிறதுக்காக, இப்படி நல்ல காரியங்களுக்காக, சுப காரியங்களுக்காக, சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கும். அந்த குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறனால வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போகணும்னு நினச்சி கடந்த வருஷத்தில் நிறையா முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா 8ஆம் இடத்தை குரு பார்த்தா இருக்கக்கூடிய இடத்த விட்டு நகர்த்தி
நல்லதே செய்வாருங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள் போகலாம். அது வேலைக்காக, தொழிலுக்காக, உயர்கல்விக்காக எதுக்காக வேணால் இருக்கலாம், ஆனால் தாராளமாக போகலாம். அதற்கடுத்து குரு தன்னுடைய 9வது பார்வையினால் ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த இடத்துல ராகுவே இருந்தாலும் கூட உங்களுக்கு கெடுபலம் தராது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 20/5/2025 அன்று அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பயிற்சியாக சஞ்சாரம் பண்ண வருவார். அப்போ கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது அது தொழில்ஸ்தானமாக இருக்கிறதுனால குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தொழில் மூலிமா அபரிமிதமான முன்னேற்றமும் லாபமும் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலையில்லாத இளைஞர்களாக இருந்தால் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையில் ஏற்கனவே இருக்கீங்கன்னா உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். அரசு துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக இருக்கிறனால நல்லா இருப்பீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பட்டம் பதவி புகழும் நன் மனிதர்களுடைய நட்பும் கிடைச்சி வாழ்க்கையில் உயர்ந்தத்துக்கு போகக்கூடிய காலமாக இருக்க போகுது. அப்போ ரிஷபராசி என்பதை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகுதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மே மாதம் வரைக்குமே போராட்டத்தையும் சங்கடங்களையும் வலி வேதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா சேனல்லையுமே ஆக ஓகோன்னு சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி நாங்களும் சொல்கிறோம்னு வச்சுங்களேன், முன் எச்சரிக்கை இல்லாமல் கடனை உடனே வாங்கிக்கிட்டு பின்னாடி சிரமப்படும் பொழுது நல்ல நேரங்கள் வரும்போது வாழ்க்கையில் அந்த நல்ல யோகத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் 3வது மாதத்திலிருந்து 5வது மாதம் வரைக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலுமே லாபமே வந்தாலும் கூட வீண் விரை செலவு சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பணத்தை ஏமாறக்கூடிய காலமாக இருக்கிறனால கவனம் தேவை. அதே மாதிரி இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கிறது நல்லது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனியை பொறுத்த வரைக்கும் 11வது இடத்துக்கு வரும் பொழுது விருப்பங்களை தடை செய்வார். அந்த இடத்துலேயே ராகு இருக்கிறார். அப்போ 3வது மாதத்திலிருந்து 5வது மாதத்துக்குள்ள காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கினீங்கன்னா அந்த காதலும் தோல்வியில் முடியும், கெட்ட பேர் வரும், இதனால் தாய் தகப்பனுக்கு சங்கடம் ஏற்படும். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 2025 எங்கே பார்ப்பார்னா இங்கே இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3வது பார்வையில் உங்கள் ராசியவே பார்ப்பார். இருந்தாலும் கூட குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கெடுபலனை தரமாட்டார். ஒரு விஷயத்தை போராடி ஜெயிக்க வைப்பாரை தவிர எந்த ஒரு புதிலையும் தோக்க வைக்க மாட்டார். அந்த சனி தன்னுடைய 7வது பார்வையினால் ரிஷபராசிக்கு 5வது இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயத்தினால மதிப்பெண் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் படிக்கணும். படித்தீங்கன்னா நல்லா உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அந்த சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 10வது பார்வையினால் ரிஷபராசிக்கு 8வது இடத்தை பார்க்குறார். அப்போ ரிஷபராசிக்கு 8வது இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அசிங்கம், கேவலம், வீண் பழி, விபத்து, கண்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக 3-5வது மாதம் இருந்தாலும் கூட அந்த 5வது மாதத்துக்கு பிறகு குரு சமசப்தமாக பார்வையினால் 8வது இடத்தை பார்க்கறனால எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. இந்த 3வது மாதத்துலேருந்து 5வது மாதத்துக்குள்ளே வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடாது. அந்த 5வது மாதத்துக்கு பிறகு குருவுடைய பார்வை 8வது இடத்துக்கு கிடைக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணங்கள் சாகச பயணங்கள் சுற்றுலா இது எல்லாத்துக்கும் போகலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த கட்ட நகரம் நோக்கி தொழிலை விரிவுபடுத்து நினைக்கிறீங்க, தொழிலுக்கான கட்டணம் கட்டணும்னு நினைக்கிறீங்க, இது எதை செய்கிறதா சரி குரு 2வது இடத்துல வந்ததுக்கு பிறகு குருவுடைய பார்வை 9வது பார்வை தொழில்ஸ்தானத்துக்கு கிடைக்கிறனால அந்த காலகட்டத்தில் இது மாதிரி நல்ல விஷயங்களை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக தொழில் மூலிமா அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும். எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 10வது இடத்துல ராகு சஞ்சரிக்க போகிறார். அப்போ சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில், வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழில், நாற்றம் இருக்கக்கூடிய தொழில், குப்பை, கலிஜி, சேறு, சகதி இது மாதிரி தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால விவசாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 2025 சிறப்பான காலமாக இருக்கும். கிரஷர், ஜல்லி, மணல் இது மாதிரி தொழில் செய்கிறீங்க, கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாக செய்கிறீங்க, இவங்க எல்லாத்துக்குமே மே மாதம் சிறப்பான காலமாக இருக்கிறனால மிக மேன்மையான பொருளாதார முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். அப்போ 2025 ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு தொழில்ஸ்தானத்தை பார்க்குற காரணத்தினால தொழிலுக்காக ஒரு இடம் பிடிக்கிறீங்க, தொழிலை மாற்றம் பண்ணு நினைக்கிறீங்க, விரிவுபடுத்துன்னு நினைக்கிறீங்க, புது தொழில் தொடங்கன்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையுமே 5வது மாதத்திற்கு பிறகு செஞ்சால் மட்டுமே மிகவும் சிறப்பு. 2025 பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறனால
டிஜிட்டல் வர்த்தகத்தின் மூலியமாக உங்கள் தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. உங்களுக்கு பூர்வீக வர்க்க வழி சொத்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. பெண்களை பொறுத்தவரை வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, உரிய அங்கீகாரம் கிடைத்த உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதே மாதிரி கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சிறப்பான காலமாக அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, மூன்றாம் மாதத்திலிருந்து ஐந்தாவது மாதம் வரைக்கும் கடுமையான காலமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல டார்ச்சர் இருக்கும், பிரச்சனை இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும், வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் இருந்தாலும் கூட 2025 மே மாதம் 28 பிறகு மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறனால 7 காலத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் தொழிலுக்காக, வேலைக்காக வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போய் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தீயணைப்பு துறையில் இருக்கிறீங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, காவல்துறையில் இருக்கிறீங்க, அல்லது மிலிட்ரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு வேலைக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கடந்த காலத்தில் கிடச்சிருக்காது. ஏன்னா சனியுடைய நேரடி 7 பார்வை சிம்ம வீட்டுக்கு கிடச்ச ஒரு காரணத்தினால நிறைய சங்கடத்தையும் வலி வேதனையையும் உயர்ந்த அதிகாரிகளாக அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் 2025 மிகச்சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்கிறனால உங்கள் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைத்து அடுத்த கட்ட பதவி உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக போட்டித் தேர்வுகளில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அரசாங்க வேலை கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். உங்கள் லக்னமும் நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்குது, சிம்ம வீடு உங்களோட பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருக்குது, குருவுடைய பார்வையில் இருக்குது, சூரியன் குருவுடைய இணைகள் இருக்கிறார், இல்லை சுக்கரன் அஸ்தாங்கப்படுத்தி தானே வலுவாக இருக்கிறார், கண்டிப்பாக அரசு வேலை 100% கிடைத்தே தீரும். 2025 மருத்துவத்துறக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால மருத்துவத்துறையில் கண்டிப்பாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உயர்ந்த மதிப்பெண் எடுத்து மீண்டும் சாதிக்க போகிறீங்க. மருத்துவம் சார்ந்த பிற துறையில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபார்மசி, டிஎம்எல்டி, அதுமாதிரி இசிஜி, எக்கோ, இரத்த பரிசோதனை நிலையம், இது மாதிரி விஷயத்திற்காக படிக்க நினைக்கிறீங்க, சித்தா, ஆயுர்வேத, யுனானி இது மாதிரி படிக்க நினைக்கிறீங்க, உங்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக இருக்கிறனால உங்களோட விருப்பங்கள், எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்க போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. அப்போ 2025 பொறுத்த வரைக்கும் குடும்பம் இல்லாத நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைய போகுதுங்க. திருமணமாகாத இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருப்பப்பட்டபடி திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இயற்கையான முறையில் கருத்தரிக்கும். டெஸ்ட் டூ பேபிக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா மே மாதம் 28 பிறகு முயற்சியில் இறங்கினீங்கன்னா நல்ல முறையில் கருத்தங்கி குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். ஆலய திருப்பணி, தர்மகாரியம், பொது காரியம் இதெல்லாம் உங்களை தேடி வந்து முன்னாடி நின்று நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025 மார்ச் 28 வரைக்கும் நல்லாயிருக்கு, அதற்கு பிறகு 2 சரியில்லை. அந்த 2 கடத்திட்டீங்க, 4வது மாதம், 5வது மாதம் கடத்திட்டீங்க அப்படின்னா அந்த 5வது பிறகு 7 சிறப்பாக இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் சேர்க்கை, நகை ஆபரணம், வாகனத்தினால் ஆதாயம், நிலபலங்கள் பிடிக்கிறது, வீடு வாங்கிறது, சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இது எல்லாமே இந்த 2025 அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான மேன்மையான வாழ்க்கை வாழ போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க, அடுத்த பேர் சந்திக்கலாம். வணக்கம். நம்மளுக்கு ஒரு காரியம் வெற்றி அடையணும்னா சுப நேரத்தில் சுபகோரையில் ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ ஹோரைனா என்ன, சுபகோரைகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது, விரும்பினது அத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க, அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.